ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றது என்னோடய சேனலான பிரியா ஆர்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய தக்காளி, காஞ்ச சுண்டக்காய். இதை வச்சு நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ கடாய் ஏற்றிட்டு மீடியம் தீயில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருங்க. கடாய் காஞ்ச பிறகு தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை அதில் சேர்த்துக்கோங்க. தனியாவை அதில் சேர்த்துருங்க. தனியா நல்லா பொன்னிறமாக வதங்கட்டோங்க. பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு ஒரு பொருளாக அதில் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த தனியா நல்லா கலர் மாறி பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக தட்டில் வழித்து எடுத்துருங்க. அதே கடாயிலே தான் இப்போது பாதி வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். பாதி வெங்காயம் குழம்பு தாளிக்கும் போது போட போகிறேன். இப்போ பாதி வெங்காயத்தை அதே எண்ணெயிலே போட்டுறேன். பாதி வெங்காயம், 2 தேங்காய் பத்தையும் இப்போ அடுத்து போட போகிறேங்க. அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துருங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா சுருள வதங்கினங்க. இப்போ இது வதங்கும் போதே சுடு தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அது குழம்புல சேர்க்கறதுக்கு அதை ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் கடாயை ஏற்றி மீடியம் தீ வச்சு 150 அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க விடணும். நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதுக்கப்புறமா தாளிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரே ஒரு வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதை போட்டுட்டு நல்லா தாளித்து எடுத்துருங்க. தாளிச்சிட்ட பிறகு இப்போ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். இப்போ நான் இங்கே பாதி வெங்காயம் சேர்க்குறேன். இது நார்மல் வெங்காயம் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இது கூட 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்க்குறேங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். தீ மீடியமில் தாங்க இருக்குது. இப்போ பெரிய தக்காளி ஒன்று அதில் சேர்க்குறேன். இப்போ அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு தொக்கு மாதிரி சுருண்டு வந்துடுங்க. சுருண்டு வந்த பிறகு சுண்டக்காவை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ அதில் சுண்டக்காவை சேர்த்துட்டு சுண்டக்காவும் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளாக மற்றதெல்லாம் போட போகிறோம். இந்த குழம்புல நான் மிளகாத்தூளே போடலைங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது நார்மலான காரம் இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும். இந்த ஒரு ஒரு பொருளோட வாசனையும் அதில் நல்லா ஒன்று சேர்ந்து வருங்க. இப்போ சாம்பார் பொடி 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுதான் இந்த குழம்புக்கு காரமே கொடுக்க போகுது. நான் ஒரே ஒரு துளி கூட மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. ஒரு வேளை நீங்கள் காரம் விரும்புகிறவங்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே சேர்க்கலைங்க. இப்போ இது எல்லாமே அதே மீடியம் தீலேயே தான் வதங்குது. வதங்கின பிறகு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் தீலே கொதி வரட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே அது ஆறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லைங்க அந்த தேங்காயெல்லாம், அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போது இந்த தட்டை திறந்துட்டு இப்போ பாருங்கள், மேலே அந்த எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிரும். 1 சுண்டக்காவை எடுத்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ சுண்டக்காய் வெந்துருச்சான்னு நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம அடுத்து ஒரு ஒரு பொருளாக போடலாம். இப்போ அந்த கரைச்சி வச்சோம் பாருங்கள், புளி எலுமிச்சை பழ அளவுக்கு அந்த புளி கரைசலை அதில் விட்டுடுங்க. வடிகட்டினதுங்க இது. வடிகட்டின புளி கரைசலை விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு அடுத்து நம்ம அடுத்தடுத்த பொருளை போட போகிறோம். இப்போ புளி கரைசல் போட்டாச்சு. ஒரு கொதி வந்த பிறகு பெருங்காயம் சேர்க்குறேங்க. பெருங்காயத்தை போட்டுருங்க. பெருங்காயத்தை போட்டுட்டு அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இருக்குல்லங்க, அதை சேர்க்கணும். இப்போ நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன துளி அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம்தான், விருப்பம் இருந்தால் போடலாம். இப்போ நம்மளோட அருமையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.